ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு அடையாளம், ஒவ்வொரு அடையாளத்திற்கும் ஒரு பெருமை, ஒவ்வொரு பெருமைக்கு பின்னாலும் ஒரு வரலாறு. தமிழகத்தின் ஒவ்வொரு பகுதிகளுக்கும் இருக்கும் இது போன்ற அடையாளங்கள் திண்டுக்கல்லுக்கும் உண்டு. பூட்டு என்றாலே திண்டுக்கல் என்ற வார்த்தையை நேற்று பிறந்த குழந்தை கூட கூறிவிடும். உண்மையில் இன்னும் திண்டுக்கல் பூட்டுக்கு மவுஸ் இருக்கிறதா? வாங்க பார்க்கலாம். எல்லா இடங்களிலும் பூட்டு தயாரிக்கப்பட்டாலும் திண்டுக்கல்லில் தயாராகும் மாங்காய் பூட்டுக்கு இருக்கும் மவுசே தனி. இந்த மாங்காய் புளிக்காது, வீட்டை பாதுகாக்கும் என்பதால் போட்டி போட்டு திண்டுக்கல் பூட்டை வாங்கி மகிழ்ந்தனர். அந்த அளவிற்கு அதன் உறுதித்தன்மையும் உலோக கலவையுடன் தயாரானது மாங்காய் பூட்டு. கொடிக்கட்டு பறந்த பூட்டு விற்பனை இன்று பூட்டு போடப்பட்டுள்ளது. பாரம்பரியமாய் நடந்து வந்த பூட்டு விற்பனைக்கு ஒட்டுமொத்தமாய் வேட்டு வைத்தது அந்நிய வரவு பூட்டுகள். அதோடு நவீனம் என்ற பெயரில் எலக்ட்ரானிக் பூட்டுகள் சீன பூட்டுகளின் ஆக்கிரமிப்புகளின் அகப்பட்டு திண்டுக்கல் பூட்டுகள் பூர்வாகதி அடைந்தன. ஒரு காலத்தில் ஓயாத தயாரிப்பில் இருந்த பூட்டு தொழிற்சாலைகள் இன்று பெரும்பாலும் பூட்டிய கிடக்கின்றன. இவற்றிற்கான சாவிகள் என்றோ தொலைந்த நிலையில் மீண்டும் பிறக்குமா வசந்தம் என்று காத்திருப்பவர்களும் இருக்கிறார்கள். இனி பயனில்லை என பாதையை வேறு திசைக்கு மாற்றியவர்களும் இருக்கிறார்கள். திண்டுக்கலுக்கு வந்து பூட்டே மாங்காய் பூட்டுன்னு தான் பேர் போனது. முதல்ல பட்டையில் 100 பட்டை 150 பட்டைக்கு கம்மி இல்லாமல் இருந்துச்சு. ஒரு பட்டைக்கு வந்து 6 பேர் 7 பேர் வேலை பார்த்துருந்தாங்க. இப்போ யாரும் செய்யறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா வருமானம் பார்த்தா நல்லாதது, செஞ்சவங்களும் தொழிலை மாற்றி அமைச்சு தொழில் போயிட்டாங்க. இப்போ இருக்கிற ஆள் நாங்கள் ஒரு 4-5 பேர் வேலை பார்த்துட்டுருக்குறோம். இப்போ ஒரு 4-5 வருஷத்துக்கு தான் நாங்கள் செய்ய முடியும். இதுக்கு மேலே எங்களால் செய்ய முடியாது, பண்ண முடியாது. என்ன பிரச்சனை வந்தாலும் பாரம்பரிய தொழிலை விடமாற்றோம் என்ற முனைப்பில் திண்டுக்கல் மாவட்டம் நலவரம்பட்டி கிராமத்தில் 50 வயதுக்கும் மேற்பட்ட 20 கைவினை தொழிலாளர்கள் மட்டும் இன்றும் மாங்காய் பூட்டு உற்பத்தியில் ஈடுபட்டு வருகின்றனர். திண்டுக்கலுக்கு பேர் போனது மாங்காய் பூட்டு. தாதா காலத்தில் 1000 பேர் வேலை பார்த்தாங்க. இப்போ வந்து திண்டுக்கல் மாவட்டத்திலே மொத்தம் 20 பேர் 25 பேர் தான் வேலை பார்க்குறாங்க அந்த மாங்காய் பூட்டவே. அந்த பூட்டின் மகத்துவம் அறிந்தவர்கள் அதை பயன்படுத்தி வருவதால் அவர்களின் நம்பிக்கைக்காகவே மாங்காய் காய்த்து கொண்டிருக்கிறது. ஊக்குவிக்க அரசு முன்வரவில்லை, பாரம்பரியத்தை பாதுகாக்க மக்களுக்கு விருப்பமில்லை. இதைவிட்டால் எங்களுக்கு வேறு பிழைப்பே இல்லை என்பதால் இத்தொழிலை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் என நொந்து கொள்ளும் இந்த மாங்காய் பூட்டு உற்பத்தியாளர்கள் புளித்தாலும் இனிப்போடு மாங்காய் பூட்டுகளை உற்பத்தி செய்து கொண்டிருக்கின்றனர்.